நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுகிரகம் நிகழ்ச்சியில் சில அபூர்வமான சிந்தனைக்குரிய செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சிவாலயங்களுக்கு செல்லுகின்றவர்கள் அந்த சிவனின் சன்னதியை சுற்றி வரும்பொழுது தெற்கு நோக்கிய நிலையில் தட்சிணாமூர்த்தி சன்னதி என்கின்ற ஒரு சன்னதியை பார்த்துருக்கலாம். எல்லா சிவாலயத்திலுமே தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி இருக்கும், பின்பக்கம் அதாவது கிழக்கு நோக்கிய நிலையில் அண்ணாமலையார் சன்னதி, அதே போல் அந்த பக்கம் வடக்கே எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து துர்கை சன்னதி இருக்கும். இதில் தெற்கு முகமாக தெற்கை பார்த்து கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில் தட்சிணாமூர்த்தியை பார்க்கின்றவர்கள் அதே குருவாக இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிலைக்கு கீழே ஒரு நான்கு பேர் அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சியை பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, தட்சிணாமூர்த்தி கண்களை மூடிக்கொண்டு சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பார். அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்று சேர்ந்த நிலைக்கு பேர் தான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில் கண்களை மூடிக்கொண்டு இறைவன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருப்பான். காலடியிலே நான்கு பேர், அந்த நான்கு பேர் யார் அப்படின்னு சொன்னால் பிரம்மபுத்திரர்கள், சனகாதியர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பெயர். அந்த சனகாதியர்களுக்கு சிவபெருமான் மௌனம் உபதேசம் செய்கின்ற அந்த காட்சி தான் தட்சிணாமூர்த்தி கோலம். அதாவது உபதேசம் அப்படிங்கிறது வந்து மொழியால் பேசித்தான் இல்லை, மௌனமாக, மொழியை விட மௌனம் ரொம்ப வலிமையானது. அப்படி மௌன உபதேசம் செய்யும் பொழுது ஒரு சில கையில் இப்படி ஒரு முத்திரை, இந்த முத்திரைகளுக்கு வந்து நம்ம மதத்தில் நம்ம ஆகமத்தில் வந்து பெரிய காரண காரியங்கள் இருக்கிறது. முத்திரை வழிபாடு அப்படிங்கிறது நம் வழிபாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்து யோக சாஸ்திரத்தில் முத்திரைகள் மிகப்பெரிய உடலுக்கு நன்மை தரக்கூடியவை, பலவிதமான முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோகாசனம் அறிந்த ஆசிரிய பெருமக்களிடம் சென்று நாம் வந்து அந்த முத்திரைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த முத்திரைகளை நாம் கடைபிடித்தால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உடல் நலம், மனநலம், இரத்த ஓட்டம், ஜீரணம், இப்படி நிறைய விஷயங்களில் சிறப்பு ஏற்படும். பத்து விரல்கள் பிரிந்து இருக்கிறது ஒரு விதம், அந்த பத்து விரல்களில் எந்தெந்த விரல் எதோடு சேர்ந்தால் என்னாகிறது அப்படிங்கிறது, உடம்பு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தொழிற்சாலை. இந்த உடம்புக்குள்ளே இல்லாததே கிடையாது, நம்ம உடம்பை பற்றி நமக்கே சரியாக தெரியாது, அதுக்கு பேர் மட்டும் நமக்கு தெரியும். வாழ்நாளெல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய இதயம், நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம், நமக்காக உணவை வாங்கி செலுத்தி தருகிற குடல், உள்ளுறுப்புகள், எதையுமே நம்ம பார்க்கவே போகிறதில்ல, நம்ம நேருக்கு நேர் கண்ணால் பார்க்க போகிறதில்ல. உணர்கின்ற ஒன்று தான், புறத்தைத்தான் நம்ம பார்க்குறோம், அகத்தை நம்ம பார்க்குறதே இல்லை, அகத்தை உணர்கிறோம். நாமே எப்படி தெரியுமா, உணர்தல் பாதி பார்த்தல் பாதி, நாமளே அப்படி தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாத்தையுமே பார்த்து மட்டுமே தெரிந்து கொண்டு விட முடியாது. பார்த்து தெரிந்து கொள்வது ஒரு பாதி, உணர்ந்து தெரிந்து கொள்வது மறுபாதியாகத்தான் எல்லா விஷயமும் இருக்குது. அதுக்கு நம்ம உடம்பே ஒரு பெரிய உதாரணம். இந்த உடம்பில் முத்திரைகள் அப்படிங்கிறது வந்து யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதில் சின்முத்திரை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. சிவபெருமானே சின்முத்திரை கோலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி பெரும் சிறப்பு இருக்கணும் இல்லையா? இந்த சின்முத்திரை குறித்து வேதம் கற்றவர்களிடம், யோகம் அறிந்தவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் வந்து நிறைய பெரிய பெரிய விளக்கங்கள், தத்துவ விளக்கங்கள் சொல்லுவார்கள். அது எதுக்கு, ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரண காரியங்களோடு விளக்கங்கள் சொல்லுவார்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய பேரறிவு வேணும், நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்கும். பெரியவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு முறை அந்த முத்திரை பற்றி ஒரு பண்டிதர் ஒருத்தர் அந்த முத்திரை பற்றி பேசுகிறார். மூன்று மணி நேரம் பேசுகிறார். பெரியவரும் அந்த பேச்சை கேட்கிறார். வேத சதஸ் நடக்கும், சதஸில் வந்து எல்லாரும் தங்களுடைய திறமைகளை காட்டுவார்கள். அப்படி காட்டும் பொழுது அவரும் பேசுகிறார். அதில் முத்திரையை பற்றி பேச்சு. பெரியவர் உடனே அவரை கூப்பிட்டு, நீ பேசின, ரொம்ப நாள் பேசின,
உன் பேச்சு எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா, புரிந்ததா, அதை கவனிச்சியா அப்படின்னு கேட்குறார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் தான் கற்றதை, தனக்கு தன் குரு கற்றுக் கொடுத்ததை உள்ளது உள்ளபடி அவர் பேசியிருக்கிறார். பெரியவரோட நோக்கம் அவர் பேச்சில் குறை சொல்லுவதோ அதெல்லாம் கிடையாது. அதை வைத்து கொண்டு ஒரு செய்தி சொல்வதற்கு தான் அவர் முயற்சி செய்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நீ வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்ன, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த சின்முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக, இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வந்து ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையில் போகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுப்போமே, குறுக்கு வழியில் போனால் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். இப்படி நிறைய இடம் இருக்குது இல்லையா, இதுனா இப்படி வரணுங்க, இப்படி ஒரு குறுக்க ஒரு பாதை இருக்குங்க, அதில் அப்படி அப்படி அப்படியே போனால் நம்ம அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவது போல் சில விஷயங்களில் இது அந்த குறுக்கு வழி மாதிரி ரொம்ப, அது வந்து பெரியவர்த்தனுடைய பட்டறிவால் பேரறிவால் புரிந்ததை சொல்கிறார். நீ சின்முத்திரைக்கு கொடுத்த அதே விளக்கத்தை நான் கொஞ்சம் சுலபமாக நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரல் என்ன, அடுத்தவர்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது கட்டை விரல். கட்டை விரல் அப்படிங்கிறத நம்ம எப்போ காட்டுவோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவதற்காக இப்படி இந்த கட்டை விரலை காட்டுவோம். அப்போ ஒன்று நான், இன்னொன்று நீ. கட்டை விரல் நான் என்பதை குறிக்கிறது, ஆட்காட்டி விரல் நீ என்பதை குறிக்கிறது. அப்படிப்பட்ட கட்டை விரலும் அப்படிப்பட்ட ஆட்காட்டி விரலும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது தான் சின்முத்திரை. அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் இங்கே சொல்லாமல் அந்த முத்திரை காட்டி நமக்கெல்லாம் சொல்லுகிற பொருள் என்ன தெரியுமா, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் வேற வேற இல்லை, எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்கேன், ஆனால் மாயா நாம் வேறு வேறு என்பது போல உணர்த்தி வைத்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதே ஞானம். இதை வார்த்தைகளில் சொல்லாமல் முத்திரை காட்டி நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணத்தில் இது குறித்து ஒரு பாட்டு இருக்கிறது. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைந்து பவ தொடக்கை வெல்வாம் அப்படிங்கிறது அந்த பாடல். அந்த பாடலையும் இந்த இடத்துல எடுத்து சொல்லி சின்முத்திரைக்கு பெரியவர் அவர்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த உடனே இந்த கிட்டத்தட்ட இந்த விளக்கத்தை தான் 3 மணி நேர பேச்சில் அவரும் கொடுத்திருந்தார். ஆனால் ரொம்ப எளிதாக எல்லோருக்கும் புரிகின்ற விதத்தில் பெரியவர் சொல்லிவிட்டார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு எந்த சிவாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்னாலே நிற்கும் பொழுதும் நான் இப்பொழுது சொன்ன இந்த விஷயங்கள் நினைவுக்கு வரும் வர வேண்டும். அப்போது என்ன ஆகும், நம்ம வறுமை பொம்மை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு படப்படன்னு கன்னத்தில் போட்டுக்கொண்டு பக்தி செய்து கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த வழி அது. எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளும் பொழுது ஈர்ப்பு அதிகரிக்கும். அப்போ நாம் போய் என்ன செய்வோம், சிவபெருமானே சொல்லிட்டார் நானும் நீயும் ஒன்றுன்னு அப்படின்னு அந்த இடத்துல நம் சிந்தனை சற்று மேலே நோக்கி செல்லும். நாம் நம்மை சிவனாக உணர்வோம், சிவன் நம்மை சிவமாக உணர்வார். எல்லாம் வேறு வேறு இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம வேற்றுமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், பேதங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம், மனசுக்குள்ள பாகுபாடுகளை வைத்து கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று இது பலவிதமான சிந்தனையாக விரிந்து நமக்குள்ள ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி எல்லோர் மேலேயும் ஒரு நேசம், எல்லோரும் மேலேயும் ஒரு பற்று. மனிதர்கள் மேல் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்லுயிர்கள் மேலும் ஒரு முற்றுப்புள்ளி அளவு மட்டுமே இருக்கக்கூடிய அத்துப்பூச்சியெல்லாம் உண்டு, அது நடந்து ஓடும். ஒரு முற்றுப்புள்ளி அளவு, ஒரு பேனால் வச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டுமே கொண்ட திருண்டு பூச்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பூச்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பு தோன்ற வேண்டும். அதுக்கு ஒரு கை, அதுக்கு ஒரு கால், அதுக்கு ஒரு வயிறு, அதுக்கு பசி, அதுக்கு ஒரு கண், அதுவும் இயங்குகிறது, அதுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. சிருஷ்டி எவ்வளோ பெருசுடா அப்படின்னு நம்மளால் அதை ஏதாவது செய்ய முடியுமா, நம்மளால் அழிக்க முடியும். ஒரு நிமிஷத்தில் கட்டை வரல ஒரு தேய் தேய்ச்சா செத்து போயிடும், ஆக்க முடியுமா? அப்போது சிருஷ்டி எத்தனை மகத்தானது, சிருஷ்டி எத்தனை பெரியது, சிருஷ்டியை வியப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த சின்முத்திரை சிந்தனை இருக்கிறதே இப்படி நம்மளை வந்து வியக்க வைக்கக்கூடிய ஒருவனாக நம்மளை மாற்றுகிறது, நம்முடைய பட்டறிவையை வந்து மெருகேற்றுகிறது, விரிவாக்குகிறது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம்.
காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.